கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி அட்மிஷன் மட்டும் இல்லாமல் பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அட்மிஷனுக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் மற்றும் அட்மிஷன் என்கொயரி வேணுமோ மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் காய்ஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட் 2022க்கான எம்பிஏ எம்சிஏ கவுன்சிலிங்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி சர்டிஃபிகேட் அப்லோட் வரையும் போயாச்சு. ஸோ எல்லோரும் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் அந்த சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடுக்கு நம்ம எத்தனை வீடியோ போட்டாலும் நீங்கள் கேட்குற ஒரே ஒரு குவஸ்டின்ஸ், இந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோடது ரிஜெக்ட் ஆயிருமா? ஸோ அப்படி ரிஜெக்ட் ஆகிறதுனா என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம எலபரேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கேட்டக்கூடிய சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10th மார்க் ஷீட்டு. ஸோ அப்போது 10th மார்க் ஷீட்டில் நிறைய பேர் கேட்குறது டபுள் சைடு அப்லோட் பண்ணுமா இல்லை சிங்கிள் சைடு அப்லோட் பண்ணுமா அப்படின்னு. ஸோ டபுள் சைடு இருக்குன்னா டபுள் சைடு அப்லோட் பண்ணுங்கள். ஒருவேளை நான் சிங்கிள் சைடு தான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா எந்த ஒரு தப்பும் கிடையாது. சிங்கிள் சைடு கூட அப்லோட் பண்ணாலும் மிஸ்டேக் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சிங்கிள் சைடே போதும். டபுள் சைடு அப்லோட் பண்ணாலும் தப்பு இல்லை, சிங்கிள் சைடு அப்லோட் பண்ணாலும் தப்பு இல்லை. 12th மார்க் ஷீட்டுக்கும் அதே விஷயந்தான். ஸோ ரெண்டும் இன்னொரு விஷயம் கேட்குறீங்க, என்கிட்ட வந்து ஒரிஜினல்ஸ் இல்லை, ஒரிஜினல்ஸ் எல்லாம் காலேஜில் இருக்குது, நான் வந்து இதை ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஜெராக்ஸ் வந்து அக்செப்டபிள் தான், அப்லோட் பண்ணலாம். ஆனால் காலேஜ் சேரும்போது ஒரிஜினல் வேணும். அடுத்தது உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு இன்னும் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டே தரலை. ஸோ நான் இப்போ தான் ஃபைனல் செம் எக்ஸாமினேஷனே எழுதியிருக்கேன், நான் எப்படி என்னோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எந்த ஒரு தப்பும் கிடையாதுங்க, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு மேண்டேட்ரி கிடையாது, அது ஆப்ஷனல் தான். ஸோ இருக்கிறவங்க அப்லோட் பண்ணுங்கள், இல்லாதவங்க விட்டுருங்க. ஆப்ஷனல்லாம் தெரியும்ல, அதாவது இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்கன்னு தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும், இல்லாதவங்க விட்டுருங்க. ஸோ இருக்கிறவங்களும் அப்லோட் பண்ணாமல் விட்டிங்களா அப்பையும் தப்பு இல்லைங்க, அது ஆப்ஷனல். வேணும்னா அப்லோட் பண்ணலாம், இல்லைனா விட்டுறலாம், ஓகேவா? ஸோ அதுதான் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுக்கான டவுட்டாக சொல்லியிருக்கிறது, ஓகேவா? தென் அடுத்தது இன்னும் ஒரு சிலர் வந்து ப்ரொவிஷனல் ஆர் டிகிரின்னு போட்டிருக்கு. ஸோ டிகிரி சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது, ப்ரொவிஷனல் இருக்குது, நான் என்னத்தை அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஸோ ஏதாவது ஒன்று அப்லோட் பண்ணால் கூட போதும், இல்லை ரெண்டையும் கூட சேர்த்து ஒரே பிடிஎஃபாக கூட அப்லோட் பண்ணலாம். இருக்கிறவங்க இல்லாதவங்க அந்த ஆப்ஷனல்ங்கிறதையே விட்டுருங்க, ஓகேவா? தென் அடுத்தது டிசி. ஸோ டிசியும் வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் தான் வச்சுருக்காங்க. டிசி இருக்கிறவங்க அப்லோட் பண்ணலாம், இல்லாதவங்க விட்டுறலாம், அதுவும் வந்து மேண்டட்ரி கிடையாதுங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து டான்செட் 2022 மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ டான்செட் 2022க்கான மார்க் ஷீட்டும் உங்ககிட்ட இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும், அதை சாஃப்ட் காப்பியாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒரு சில கேட்குறீங்க நான் வந்து சாஃப்ட் காப்பி வச்சுருந்தது காணா போச்சு, நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாமா? கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம், ஓகேவா? இப்போ உங்களோட மார்க் ஷீட்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறீங்க, அது ஆல்ரெடி ஹார்ட் காப்பியாக இருக்குது, அதை எடுத்து தானே நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். அதே போல் இதுவும் ஹார்ட் காப்பியாக இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாதுங்க. ஆனால் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மாற்றிக்கோங்க, அவ்வளோதான், சரிங்களா? தென் அடுத்தது டான்செட் 2022 ஹால் டிக்கெட் கேட்டிருக்காங்க, அதுவும் அதே மாதிரி தான். ஹால் டிக்கெட் மிஸ் பண்ணிட்டேன், நான் இப்போது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு, அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே அப்லோட் பண்ணுங்கள், ஓகேவா? இருக்கிறவங்க அதை வந்து நீங்கள் சாஃப்ட் காப்பி வச்சுருந்தா ஓகே, சாஃப்ட் காப்பி இல்லைன்னா அதே மாதிரி ஹார்ட் காப்பி தான் இருக்குன்னா அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள், ஓகேவா? இல்லை எனக்கு ஸ்கேன் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இப்போ கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லையா, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் கிடையாது, ஓகேவா? தென் பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ எல்லாருக்கிட்டையுமே இது வந்து கண்டிப்பாக வேணும். ஓசி இருக்கீங்க இல்லையா, அதாவது ஓசி மட்டும் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியாதுங்க, மற்றவங்க எல்லோரும் அப்லோட் பண்ணணும். ஸோ ஓசிக்கு மட்டும் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்லோட் பண்ண முடியாது, அது வந்து மேண்டட்ரின்னு அவங்களுக்கு மட்டும் காமிக்காது, ஓகேவா? ஸோ அதனால் ஓசி கம்யூனிட்டியை தவிர மீதி இருக்கிற எல்லாரும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். அதுலேயும் ஒரு சிலருக்கு டவுட் வரும், என்கிட்ட கார்டு மாதிரி தான் இருக்குது அதை அப்லோட் பண்ணலாமா, என்கிட்ட வந்து ஏ4 ஷீட்டில் பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்தது தான் இருக்குது அதை அப்லோட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எதை வேணாலும் அப்லோட் பண்ணலாம். ஆனால் அது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக மட்டும் இருக்கணும், ஓகேவா? என்னோடது வந்து பழசும் இருக்குது புதுசும் இருக்குது, எதை அப்லோட் பண்ணுறது, புதுசையே அப்லோட் பண்ணுங்கள், ஓகேவா?
ஸோ அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆனது. தென் அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எனக்கு வந்து அப்லோட் பண்ண முடியல, எனக்கு வந்து அப்லோட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப பிக்சல் கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஸோ ஃபோட்டோ எப்படி வந்து ரீசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஹால் டிக்கெட்டுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணும்போதே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், நம்ம சேனல்லே போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹவு டு ரீசைஸ் த இமேஜஸ் டாக்கிங் தமிழா அப்படின்னு போட்டிங்கன்னா கூட வரும், ஓகேவா? ஸோ ஹவு டு ரீசைஸ் இமேஜ் டாக்கிங் தமிழாக போட்டாலே வந்துடும். அதில் எவ்வளோ பிக்சல் சொல்லியிருக்கோம், அதே அளவுக்கு சைனு, உங்களோட ஃபோட்டோ இதெல்லாம் ரீசைஸ் பண்ணிவிட்டு அதையும் அப்லோட் பண்ணி விட்ருங்க. ஸோ ஃபோட்டோவும் சைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது கரெக்டாக இருக்கணுங்க. தென் அடுத்தது இப்போ தான் முக்கியமான விஷயமே, இதில் தான் நிறைய பேருக்கு பிரச்சனையாக ஆரம்பிக்குது, செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ். ஸோ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைங்க, செமஸ்டர் மார்க் ஷீட்டு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எங்கள் காலேஜில் எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஆனால் மூணு செம்மோட மார்க் ஷீட் தான் கொடுத்துருக்காங்க, மீதி செம்மோட மார்க் ஷீட்லாம் தரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு வந்து ரெண்டு செம் மார்க் ஷீட் தான் கொடுத்தாங்க, மீதி எதுவுமே தரலை, காலேஜில் கேட்டாலும் தரமாட்டாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஓவரால் மார்க் ஷீட் கொடுத்துட்டாங்க, ஆனால் செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் இன்னும் தரலை, ஸோ கேட்டாலும் தரமாட்டேன்றாங்க அப்படின்றீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு வந்து மார்க் ஷீட் கொடுத்தாங்க, அதில் ஒரு மார்க் ஷீட் தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்புறம் இன்னும் ஒரு சிலருக்கு, நான் அரியர் வச்சுருந்தேன், அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன், அதுக்கு தனியாக ஒரு மார்க் ஷீட் வந்திருக்கு, அதை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான குவஸ்டின்ஸ் இந்த மார்க் ஷீட்டில் மட்டும் இருக்குங்க. ஸோ செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் உங்ககிட்ட இருக்கா, அப்போது அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய செம்மில் அப்லோட் பண்ணுங்கள். தென் இன்னொரு முக்கியமான விஷயம், செமஸ்டர் ஆறு அப்படின்னா செமஸ்டர், அதாவது ஃபைனல் செமஸ்டர், ஃபைனல் செமஸ்டரோட மார்க் ஷீட் எங்களுக்கு இன்னும் தரல, எங்களுக்கு எக்ஸாமே இப்போ தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் ரிசல்ட்டு கூட வரல அப்படிங்கிறீங்க, எந்த அவசியமும் கிடையாது ஃபைனல் செம் மார்க் ஷீட் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம் வைஸ் மார்க் ஷீட் எல்லாமே உங்களுக்கு ஹேஷ்டிக் போட்டு மேண்டட்ரின் போட்டிருப்பாங்க, ஆனால் செமஸ்டர் சிக்ஸ் மார்க் ஷீட் அப்படி இல்லைனா செமஸ்டர் எயித்து மார்க் ஷீட்டு இது மட்டும் உங்களுக்கு மேண்டட்ரியே போட்டிருக்க மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மேண்டட்ரி கிடையாது, ஏன்னா எல்லாரும் செமஸ்டர் சிக்ஸு இல்லைனா செமஸ்டர் எயிட்டோட எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்க மாட்டீங்க, அப்படி எழுதி முடிச்சதுனால ரிசல்ட் வந்திருக்காதுங்கிறது அவங்களுக்கே தெரியும், அதனால் அது மேண்டட்ரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனல் செம்மோட மார்க் ஷீட் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஃபைனல் செம்மோட மார்க்கும் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, ஃபைனல் செம்மை தவிர அதுக்கு முன்னாடி இருக்கிற வரையும் கண்டிப்பாக இருக்கணும், ஓகேவா? ஸோ அஞ்சு செம்மோட மார்க்ஸை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அந்த மார்க்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரிசல்ட் வந்திருக்கும், ஆனால் மார்க் ஷீட் வரல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட எத்தனை மார்க் ஷீட் இருக்கோ அதை முதல்ல அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இல்லாத மார்க் ஷீட்டுக்கு என்ன பண்ணணுன்னா, ரிசல்ட் வந்திருக்கும் இல்லையா, அந்த ரிசல்ட் வந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பிடிஎஃபாக மாற்றி அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இமேஜாக உங்கள்கிட்ட இருக்கும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போது உங்களுக்கு மூணு செம் மார்க் ஷீட் கொடுத்தாச்சு, நாலும் அஞ்சும் தரல, ஸோ நாலாவது செம்மோட ரிசல்ட் இருக்கும் அதை பிடிஎஃபாக மாற்றுங்க, அஞ்சாவது செம்மோட ரிசல்ட் இருக்கும் அதையும் பிடிஎஃபாக மாற்றுங்க, அந்த ரிசல்ட்டு காப்பியை பிடிஎஃபாக மாற்றி அப்லோட் பண்ணுங்கள், அது அக்செப்டபுள் தான், சரிங்களா? ஸோ உங்களோட ரிசல்ட் காப்பி அக்செப்டபுள் தான், அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, மார்க் ஷீட் இருக்கணும்னு மேண்டட்ரி கிடையாது. ஒருவேளை உங்கள்கிட்ட ரிசல்ட் காப்பி இல்லையா, உங்களோட காலேஜ் வெப்சைட்டில் போய் பாருங்கள், இப்போது உங்களுக்கு ரிசல்ட் பார்க்குற அந்த வெப்சைட் அவைலபிளாக இருக்குது, அதில் ரிசல்ட் தெரியுது அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஒருவேளை அதில் தெரியலையா, அப்போது மார்க் ஷீட் கண்டிப்பாக வந்திருக்கும், உங்களோட காலேஜில் உங்களோட கிளாஸ் டீச்சர்கிட்ட நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. ஸோ அதாவது ட்யூட்டர்னு சொல்லுவீங்க, இல்லைன்னா கிளாஸ் இன்சார்ஜ்னு சொல்லுவீங்க, அவங்கக்கிட்ட கால் பண்ணி, சார் இந்த மாதிரி எனக்கு டான்செட்டுக்கு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க என்னோட மார்க் ஷீட்ஸ் எல்லாத்தையும், ஸோ அதனால் எனக்கு அவசரமாக மார்க் ஷீட் தேவைப்படுது, என்னோடய செமஸ்டர் மார்க் ஷீட்டு இன்னும் ரெண்டு நீங்கள் தரலை, அது உங்ககிட்ட தான் இருக்குது, அதை எனக்கு தயவு செஞ்சு ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறீங்களா அப்படின்னு கேளுங்க, அவங்க கண்டிப்பாக அனுப்புவாங்க, அவங்கக்கிட்ட தான் இருக்கும், இப்போ தர முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஸ்கேன் பண்ணி மட்டும் அனுப்புங்க சார், நான் அப்லோட் பண்ணிடுறேன், இல்லைனா என்னால் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள், அவங்க ஸ்கேன் பண்ணி கண்டிப்பாக அனுப்புவாங்க, எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது, அவங்க ஸ்கேன் பண்ணி அனுப்பினாலே போதும், நமக்கு ஸ்கேன் காப்பி தானே வேணும், ஹார்ட் காப்பி அவங்க கேட்கல இல்லையா, ஹார்ட் காப்பி வந்து இப்போ கேட்க மாட்டாங்க, அவங்க வந்து நீங்கள் காலேஜ் சேரும்போது காலேஜில் தான் கேட்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அஞ்சு செம்மோட மார்க் ஷீட் அப்படின்னா ஏழு செம்மோட மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும், பிஇபிடெக் இருந்தால் ஏழு செம்மு, மற்றவங்களாக இருந்தால் அஞ்சு செம்மு, இதோட மார்க் ஷீட்ஸ் வேணும், அதில் எத்தனை மார்க் ஷீட் இருக்கோ அதை அப்லோட் பண்ணுங்கள், மீதி எல்லாத்துக்கும் ரிசல்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணுங்கள், ரிசல்ட் ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக வேணும், எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒன்று இருக்கணும், ஒன்று ரிசல்ட் காப்பி இருக்கணும், அது இல்லையா உங்களுக்கு மார்க் ஷீட் இருக்கணும்,
ஸோ உங்களோட காலேஜில் மார்க் ஷீட் கண்டிப்பாக இருக்கும், உங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்புனாங்கன்னா போதும், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்க ஸ்கேன் பண்ணி கூட அனுப்ப வேணாம், ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுங்கள். சரி, எனக்கு அந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்புங்க, அதை ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் க்ராப் பண்ணி அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஸோ அவங்க நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அது வந்து அவங்க டபுள் சைடு தான் எடுத்து அனுப்பணுமான்னு கேட்டால் தேவையில்லை, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கு இல்லையா அதை மட்டும் நீங்கள் டபுள் சைடு அப்லோட் பண்ணுங்கள். ஸ்டாஃப் அனுப்பக்கூடியது நீங்கள் டபுள் சைடு அப்லோட் பண்ண அவசியம் இல்லை. அவங்க ஏன் டபுள் சைடு கேட்டிருக்காங்க அப்படின்னா, மார்க் ஷீட் கண்டிப்பாக டபுள் சைடு வேணும். ஏன் கேட்டிருக்காங்கன்னா, பின்னாடி வெரிஃபை பண்ணுவாங்க இந்த கிரேடுக்கு எவ்வளோ சிஜிபிஏ அப்படிங்கிறத அவங்க வெரிஃபை பண்ணி அவங்க ஒரு தடவை உங்களோட சிஜிபிஏ கால்குலேஷன் போட்டு பார்ப்பாங்க. நீங்கள் போட்டிருக்கிறது அவங்க போடுறது கரெக்டாக இருக்கா, அப்போ தப்பாக இருக்குன்னா அவங்க அதை மாற்றிக்குவாங்க. அதுக்காக தான் அவங்களும் பேக் சைடும் சேர்த்து கேட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் பேக் சைடும் சேர்த்து அப்லோட் பண்ணிடுங்க. இல்லை அப்புறம் நான் சிங்கிள் சைடு தான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க மறுபடியும் உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டில் வச்சு டபுள் சைடு அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். தென் அடுத்தது, ப்ரீ ஃபைனல் செமஸ்டர் வரையும் மார்க் ஷீட் வரல, நான் ரிசல்ட் ஸ்க்ரீன்ஷாட் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டில் தான் வைப்பாங்க. இன்கம்ப்ளீட்டில் வச்சு உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு 25 நாள் டைம் இருக்குது, அதுக்குள்ளே கொஞ்சம் பேருக்கு வந்து ஃபைனல் செமோட ரிசல்ட்டும் சேர்ந்து வந்துடும். அப்போ என்ன பண்ணலாம், ஃபைனல் செமோட ரிசல்ட்டுக்கு அப்படியே சேர்த்து அப்லோட் பண்ணிடலாம் அந்த டைமில். ஓகேவா? ஸோ அதனால் நோ இஷ்யூஸ், பயப்பட தேவையில்லை. இதுதான் உங்களுக்கான செமஸ்டர் மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை மட்டும் சரியாக பண்ணுங்கள் போதும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சிலர் வந்து எனக்கு தொலைஞ்சி போச்சு மார்க் ஷீட்டு, நான் என்ன பண்ணுறது? ஸோ ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக வச்சுருப்பீங்க, அந்த ஜெராக்ஸ் காப்பி அப்லோட் பண்ணுங்கள். தென் ஒரிஜினல் மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும், அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா டூப்ளிகேட் மார்க் ஷீட்டுக்கு அப்ளை பண்ணி விட்டுருங்க. அது எப்போ வருதோ பொறுமையாக வரட்டும், ஆனால் டூப்ளிகேட் மார்க் ஷீட் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? தென் அடுத்ததும் எல்லோரும் கேட்கக்கூடியது அடிஷ்னல் சர்டிஃபிகேட். அடிஷ்னல் சர்டிஃபிகேட்டில் நான் என்ன அப்லோட் பண்ணுறது, அது என்ன மேண்டேட்ரியா, அதில் என்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ங்கிறது மேண்டேட்ரி கிடையாதுங்க. அதில் என்னென்னலாம் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிட்டா, இந்த அரியர் எக்ஸாம் வச்சு அதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க பாஸ் பண்ணுறதுக்கு, அந்த எக்ஸ்ட்ரா மார்க் ஷீட்டை நீங்கள் அடிஷ்னல் சர்டிஃபிகேட்டாக அப்லோட் பண்ணலாம். தென் அடுத்தது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அப்லோட் பண்ணலாம், அது எல்லாருக்கும் கிடையாது. யார் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு ஒரு ஃபீல்டே இருக்குது, அதில் நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். ஓகேவா? அதனால் அது ஒரு இஷ்யூஸ் இல்லை. டிஃப்ரெண்டியபிள் கேண்டிடேட்ஸாக இருந்தால் அவங்களுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணலாம். அப்படி கேட்கலன்னா அடிஷ்னல் சர்டிஃபிகேட்டில் அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதை தவிர இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இந்த மாதிரி எந்த கோட்டாவுமே கிடையாது. அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேணும்னா இந்த அடிஷ்னல் சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. தென் இன்னும் ஒரு சில கேட்பாங்க, நான் இந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கினது, காலேஜில் பார்ட்டிசிபேஷன் பண்ணது, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் நான் அடிஷ்னல் சர்டிஃபிகேட்டில் போட்டா? அதெல்லாம் தேவையே இல்லைங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அடிஷ்னல் சர்டிஃபிகேட்டில் அதெல்லாம் அப்லோடும் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடிஷ்னல் சர்டிஃபிகேட்டில் அவங்க கேட்டிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் ஏதாவது நீங்கள் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம், இல்லைனா விட்டுலாம். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று, ஓகேவா, அதை தான் வந்து அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி வருமே தவிர வேறு எந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வராது. ஓகேவா? உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா மார்க் ஷீட்ஸ் இருந்ததுன்னா அதை மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேவா? வேறு எதுவும் தேவையில்லை, வேறு எதுவும் அப்லோட் பண்ணக்கூடாது. பிகாஸ் அரியர் வச்சவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் ஷீட் வரும். அதே மாதிரி கன்சால்டேட் இருக்கா, கன்சால்டேட் மார்க் ஷீட்டை அடிஷ்னல் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். என்கிட்ட 6 மார்க் ஷீட் இருக்குது, அதே போல் ஓவரால் மார்க் ஷீட் இருக்குது, அதை அப்லோட் பண்ணலாம், கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். அடுத்தது செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக மேண்டட்ரிங்கிறப்போ எல்லார்ட்டையும் கன்சால்டேட் அதாவது ஓவரால் மார்க் ஷீட் மட்டும் வந்திருக்கும். ஸோ அப்போ ஓவரால் மார்க் ஷீட் மட்டும் இருக்குது, நான் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணி எல்லா செம் மார்க் ஷீட்லேயும் அதே அப்லோட் பண்ணுங்கள். அந்த ஓவரால் மார்க் ஷீட்டையே எல்லா செம் மார்க் ஷீட்லேயும், அதாவது இப்போ 3 மார்க் ஷீட் உங்கள்கிட்ட இருக்குது, 4, 5, 6, 7, 8 இது இல்லை, இந்த 5 மார்க் ஷீட்டுக்கு பதில் ஓவரால் மார்க் ஷீட் கொடுத்துட்டாங்க, அதில் எல்லா செம்மோட மார்க்கும் இருக்குது அப்படின்னா அந்த எல்லா செம்மிலையுமே நீங்கள் அந்த ஓவரால் மார்க் ஷீட் ஒன்றையே மறுபடியும் அப்லோட் பண்ணி வைங்க. மீதி இருக்கிற அந்த 5 ஃபீல்ட்லேயும் அதே அப்லோட் பண்ணி வச்சிங்கன்னா கூட அது உங்களுக்கு எடுத்துக்குவாங்க, எலிஜிபிள் தான். ஓகேவா? அது எந்த இஷ்யூஸும் கிடையாது, அதை எடுத்துக்குவாங்க. இதுதான் வந்து ரூல்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதால ஓவரால் மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணலாம், அதில் மார்க் இருக்கும், அதை பார்த்து அவங்க கால்குலேட் பண்ணிக்குவாங்க, அதனால் அது அப்படி பண்ணாலும் தப்பு கிடையாது. அடிஷ்னல் மார்க் ஷீட்டில் நீங்கள் வந்து 6 மார்க் ஷீட்டும் அப்லோட் பண்ணிட்டீங்க, கன்சல்டேட்டும் இருக்குன்னா அது அடிஷ்னல் மார்க் ஷீட்டில் போட்டு விடுங்க, எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஓகேவா? வேறு எதுவும் இதில் பண்ண தேவையில்லை. தென் முக்கியமான விஷயம் ஃப்ரீஸ் அப்லோடு, அதை மட்டும் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. ஸோ ஃப்ரீஸ் அப்லோடும் அவசரப்பட்டு பண்ண வேணாம், அதுக்கும் இன்னொரு வீடியோ இருக்குது, அதையும் போட்டுருவோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.